ஹாய் கைஸ் வெல்கம் டு சாய் சிஸ்டர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மருதாணி செடி அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஒருத்தவங்க வீட்லேயுமே இந்த மருதாணி செடி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மருதாணி செடியில் வந்து ஒரு தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் இந்த மருதாணி செடி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணி செடியில் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு மருந்து இதில் இருக்குங்க. ஏன்னா நம்ம கையில் இருக்க நகை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இது வந்துட்டு க்யூர் பண்ணிவிடும். இது வந்துட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஆனால் அந்த மருதாணி வைக்குவாங்க, ஒரு ஆசைக்கோசரம் அந்த மருதாணிலாம் வைப்பாங்க. ஆனால் இப்போலாம் யாரும் வைக்கிறதில்ல. கேட்டால் கோன் இருக்குது, அதில் வந்து பண்ணிக்கலாம். அந்த கோன் வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கெமிக்கல் இருக்குது, இது யாரும் வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. இப்போலாம் சின்ன குழந்தைக்கு கூட, ஒரு வயசு குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கையை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுறாங்க, டிசைன் டிசைனாக போட்டு விடுறாங்க. அதுவே ஒரு மருதாணி வைக்கும்போது அந்த குழந்தை கையில் இருக்கக்கூடிய ஒரு அழகும் இந்த கோன் வைக்கும்போது வராதுங்க. இந்த கோனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அவ்வளோ கெமிக்கல் கலக்கிறாங்க இந்த கோனில். அதை பவுடராக்கணும், அதை வந்துட்டு பதப்படுத்தணும், அது வந்துட்டு அந்த பூஞ்சை காளான்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பதப்படுத்துறதுக்கு எவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. இந்த மருதாணி செடி பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்க நரச்ச முடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நரச்ச முடி வந்துட்டு இது நல்லாவே வந்துட்டு ஒரு அளவுக்கு நம்மளோட ஹேர் கலருக்கு கொண்டு வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி, மருதாணி வந்து அரைச்சி தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 hour நல்லா முடியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு இந்த மருதாணி அப்ளை பண்ணி தலைக்கு குளிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour அப்புறம் நல்லா தேங்காய் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனே ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்குங்க நம்மளோட ஹேரு. ஆனால் அதை நிறைய பேர் விட்டுருவாங்க ட்ரையாக. அந்த மருதாணி செடி அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் தடவுவாங்க, அப்படி தடவக்கூடாது. உடனே தடவும் போது தான் அந்த கலர் வந்துட்டு நல்லாவே நம்ம ஹேரில் அப்ளை ஆகும். அதுதான் அந்த டார்க் ப்ரௌனிஷ் கொடுக்கும்போது நம்மளோட ஹேர் கலருக்கு வரும். அந்த ஒயிட் ஹேர்லாம் மறைஞ்சி நம்மளுக்கு டார்க் ஹேர் கலரில் வரும். அதை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது பண்ணாதான் தெரியும் இது என்ன ஒரு எஃபெக்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் போடுறது. அதனால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் இன்னும் வந்து 100% ட்ரூ மெசேஜ் நான் கொடுப்பேன். ஓகே கைஸ், இந்த மருதாணி செடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லாவே வச்சு விடலாம், கை கால் எல்லாமே வச்சு விடலாம். அதுவும் இந்த மாதிரி வெயில் டைமில் தயவு செஞ்சு மருதாணிலாம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வேறு குவாரண்டைன்லாம் சொல்கிறாங்க. இந்த கையில் இருக்க கிருமியை வந்துட்டு இந்த மருதாணி வந்துட்டு எடுக்கும். குழந்தைங்களுக்கு சும்மா ஆசையாக நம்ம வச்சு விடுறத பொறுத்து தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோணை மறக்க வச்சுட்டு இந்த மருதாணியோட அழகை குழந்தைங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கறதுல தான் இருக்குது குழந்தைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு. நம்மளோட சோம்பேறித்தனம் என்ன பண்ணுறோன்னா அது ஒருத்தர் உட்காந்து அரைக்கணும், இல்லைன்னா மிக்ஸி இருக்குது அந்த மிக்ஸி வேறு நம்ம கழுவணும், அடுத்த டைம் சட்னி ஆட்டும் போது இந்த ஸ்மெல் வரும், அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தா நம்ம இந்த மருதாணி வைக்கும்போது நம்மளுக்கு இருந்த சந்தோஷம் நம்ம பெற்ற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. அப்படி தாங்க நான் சொல்லுவேன். இந்த மருதாணி கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணும். கையில் இந்த கோணை தவிர்த்துட்டு மருதாணி அப்ளை பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேங்க. இந்த மருதாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி நீங்கள் வச்சிங்கன்னா போதும், அதுலேருந்து அந்த விதை விழுவுறது இது ஒரு மரமாகவே உருவாகும். இப்போ இந்த செடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த செடி வந்து நான் வைக்கும்போது இப்போ இந்த செடிக்கு வந்து 30 ஆகுதுங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே மரமாயிடும். ஒரு குளிர்காலத்தில் மழை பெய்யுது அப்படின்னா அந்த செடியை வெட்டி விடுவோங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வச்சாங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இந்த செடி இத்தனை வருஷமாக இருக்குது. எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இந்த செடி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக இந்த செடிக்கு இருக்கக்கூடிய ஒரு, ஆனால் நாங்கள் வந்து வாரானா மருதாணி வச்சுக்கிறது இல்லை, மாதத்துக்கு ஒரு டைம் மருதாணி வச்சுக்கிறதுங்க. என்னோடய குழந்தைங்களுக்குமே நான் அப்படி தான் வச்சு பழக்கி விடுறது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியணும் இந்த தவையை கையில் அரைச்சி வச்சா கலராகும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரங்க. கண்டிப்பாக அந்த மருதாணியை வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, இதில் இவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுங்க. யாருக்காவது இதை பற்றி தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு. ஓகே கைஸ், நம்மளோட சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.